கேரளாவில் கொரோனா தொற்றின் இரண்டாம் அலை தீவிரமடைந்து வருகிறது. தற்போது தினசரி நோய் தொற்று 41 கடந்து பதிவாகி வருகிறது. இதை கட்டுப்படுத்தும் நோக்கில் மாநில அரசும் சுகாதாரத்துறையும் பல்வேறு முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செய்து வருகின்றன. அதன்படி கடந்த வாரமே மாநிலம் முழுவதும் மதுபான கடைகள் மூடப்பட்டன. கடந்த 4ஆம் தேதியிலிருந்து மினி ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு அத்தியாவசிய பொருட்களான காய்கறி, மளிகை, மருந்து கடைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான சுகாதாரத்துறை நிபுணர்கள் பங்கேற்ற உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் முதற்கட்ட முழு ஊரடங்கு அமல்படுத்த திட்டமிடப்பட்டது. அதன்படி வரும் 8ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்துவதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். முழு ஊரடங்கை ஒட்டி 9 நாட்களுக்கும் பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வாகன போக்குவரத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.